இவர கோத்திரத்தின் ராஜசிங்கம் புறப்பட்டார். The root of David. The lion of Judah. ஊழியர்களே பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை அக்கிரஜ்வாலைய மாற்றுவார். இந்த வாரம் அவர் சொன்னதை செய்வார். இன்று தியானத்திற்கென்று 2000 வருடங்களுக்கு முன்பு காணக்கூடாத தேவன் பேசின ஒரு அழகிய வசனம். From our concentration and meditation, the word from God. காணக்கூடாத தேவன் மனிதனாய் உலாவி இந்த பூமியில் இறங்கி அவர் பேசின ஒரு அழகான வசனத்தை, மூன்று வசனத்தை நாம் வாசிக்கலாம். The spoken words of Jesus when he came into this world, the unseen God came into this world. லூக்காவின் புஸ்தகம் 8 அத்தியாயம். Gospel according to Luke. லூக்காவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 9:10-11. 9 onwards. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மற்றவர்களுக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, லவ்லி, இன்னும் உற்சாகத்தோடு. லெட் அஸ் கிளாப். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு ஜனங்களுக்கு ஒரு கதை, அதாவது உவமையின் கதையை சொன்னார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். A person went to sow. சில விதைகள் வழியருகே விழுந்தது. Some fell on and சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. Among thorns. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது. Among solid rocks. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. Some went to the good land. என்று சொல்லி அந்த உவமைகளை சொல்லும்பொழுது இயேசுவோடு கூட படுத்து உறங்கி அப்பம் புசித்து அவர் மார்பில் சாய்ந்திருந்து அவரோடு கூட கோடிக்கணக்கான அற்புதங்களை சந்தித்த இந்த சீஷர்கள் கேட்கிறார்கள், அதின் கருத்து என்ன? When he shared this parable to his disciples, the disciples with Jesus said, what is the meaning of parable? காணக்கூடாத தேவனிடத்திலே அவர்கள் உலாவி அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட படுத்து அவர்களோடு கூட பேசி அற்புதங்களை அடையாளத்தை கண்ணார கண்டவர் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த உவமையின் கருத்து என்ன என்றார்கள். Having experience with Jesus, seeing miracles, signs and wonders, even though they said, what is the meaning of this parable? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கேட்டது இந்த உவமையின் கருத்து என்ன. They said, what is the meaning of this parable? ஆனால் அவர் சொன்ன பிரசங்கத்தின் முடிவு என்ன? What is the end of the message? 11 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதின் கருத்து தேவனுடைய வசனம். Meaning the seed is the word of God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு அநேக காதுகளை பிசாசு அடைத்து வைத்துக் கொள்ளுகிறான். Many years closed by the demon. அநேகருடைய இதயங்களிலே பிசாசு கலைகளை விதைக்கிறான். Demon put obstacles in their hearts. ஆனால் இந்த வசனத்தின் கருத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். He said the meaning of the word. இதின் கருத்து தேவனுடைய வசனம். The seed is the word of God. தேவனுடைய வசனம் இல்லாமல் வேற ஒரு கருத்து வருது என்றால் அவன் சாத்தானுக்குரிய பிரசங்கியார் என்று அர்த்தம். If the meaning not remain in the word of God, they are belong to demon and Satan. இன்று உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற தலைப்பு என்ன தெரியுமா? What is the title of the message? கருத்து. Meaning. கருத்து. Meaning. வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லாத வாழ்கிறதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. Living without meaning is not life. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். There is a meaning for அர்த்தம் life. அர்த்தம் என்பது என்ன? What is the meaning? அதுதான் கருத்து. That is meaning. வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் உண்டு இருக்கும். There is a sign for life. அடையாளம் என்ன? What is the sign? அதுதான் கருத்து. That is the meaning. இந்த கருத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழும் பொழுது ஐயோ எனக்கு குத்துதே கொடைகிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். Men live without meaning, they will be suffer. தேவனுடைய வசனங்களை இன்றைக்கு நிறைய சொல்லுகிறார்கள், இந்த புத்தகமானது இதை இவ்விதமாக விளக்குகிறது என்கிறார்கள். Today people say this book says this. இந்த புத்தகங்கள் இதனுடைய கருத்தை இப்படி சொல்லுகிறது என்கிறார்கள். That book says this. நமக்கு தெளிந்த ஒரு கருத்துள்ள புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The Lord gave a
clear, meaningful book for us. அது தேவனுடைய வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is the word of God. கைகளைத் தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்ல வேண்டும். Say three hallelujah. பலத்த கைகளைத் தட்டி. அநேகர்கள் இந்த கருத்து மிக்க ஒரு வாழ்க்கை வாழாத இருக்கிறதுனாலே இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. Today people fail to live a meaningful life, so fail in their blessings. ஒரு மனிதன் குளிக்கிறான். A person taking bath, dress பண்ணுகிறான், making dress, ஆலயத்து வருகிறான், coming to the temple, அதே மனிதன் திரும்ப குடிக்கிறான், again drinking, திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு மனம் திரும்புகிறான், and he repent, திரும்ப வாழ்க்கை வாழுகிறான், living a life, திரும்ப ஆண்டவரை வருகிறான், again coming to the presence. இது பேர் கருத்தல்ல. This is not a meaningful life. ஒருமிக்க கருத்துள்ளவளாய் இருக்க வேண்டும். Be on God and on mind in the presence of God. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. Hallelujah. Praise the Lord. ஆனால் மனிதன் தேவனை எப்பொழுது கருத்துள்ளவனாய் தேடுவான் தெரியுமா? When we seek God with earnestly, எந்த நேரத்தில் தேடுவான் தெரியுமா? When a man seek, தனக்கு ஆபத்து வரும்பொழுது ஆண்டவரை ரொம்ப கருத்தாக இருக்கிற மூளையெல்லாம் தண்ணி ஊத்தி அதை சுத்தப்படுத்தி அதை பயங்கரமாக ஊற்றி ஆண்டவரை மெய் சிலுக்க தேடுவான். From the time of danger, they will make their full effort before God. ஆனால் இவர் எதையும் பார்த்திருக்க மாட்டான். They will never see. எதையும் சந்தித்திருக்க மாட்டான். They do not meet anything. மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு 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 விசுவாசத்தை விட்டு போய் போய் அழகாய் ஒரு சேற்றிலே விழுவான். Hearing the words of others and they get into the mud. முட்டி அளவுக்கு அந்த சேறு வரும்பொழுது நடந்து விடலாம், தப்பிச்சு விடலாம், ஏறி விடலாம் என்று சமாளித்துக் கொண்டே வருவான். When the clay increase, they try to make up. அந்த சேறு இடுப்பு வரை வரும்போது எப்படியாவது ஏறிடலாம் ஏறிடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். When hip level comes, try to jump out. அது மார்பு அளவு வரும்பொழுது அப்படி முட்டி முட்டி பார்ப்பான். அதன் பிறகு அவருடைய பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். When come to the chest level, their strength will கழுத்து அளவுக்கு வந்த பிறகு, when come to the neck level, மூக்கு முட்ட வரும்பொழுது, when come to the nose, அந்த நேரத்துல சொல்லும், ஐயோ என் ஆண்ட எனக்கு ஆபத்து நேரிட்டது. Then they will cry, oh my Lord, the danger came. அதை தான் ஓசியா தீர்க்கதரிசி சொன்னார். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு ஆபத்து வரும்போது என்னை கருத்தாய் தேடுவார்கள். When the time of danger, they will seek me earnestly. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say three hallelujah. தனக்கு ஆபத்து வரும்பொழுது, the time of danger, தனக்கு ஆபத்து யார் மூலம் வருகிறது? Through whom? மனுஷன் மூலமாய். Men, மனுஷி மூலமாய். Or woman, இந்த மனுஷனை மனுஷன் யார் பயன்படுத்துகிறான்? Who uses this? பிசாசு பயன்படுத்துகிறான். Demon is using this. ஏன் காரணம் என்ன? What's the reason? பிசாசுக்கு உருவம் கிடையாத ஒரு இருட்டான ஒரு அசுத்தாவி, அவனுக்கு ஒரு சரீரம் தேவை. ஏறாத ஒரு சரீரத்தில் புகுந்து அவனுடைய குடும்பத்தை கெடுப்பான். Demon, there is no shape. That's why get into the body, try to spoil the family. அதை தான் மத்தேயு 12:45 சொல்லுகிறது. Matthew chapter 12. அவன் தண்ணிலும் பொல்லாத ஏழு ஆவிகளை கூப்பிட்டு கொண்டு அந்த வீட்டுக்குள் புகுந்து அந்த வீட்டுடைய நிலைமை முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கேடு உள்ளதா இருக்குமா? Bring seven spirits from the wilderness and get into the life and their life become worse than the previous. ஆனால் ஏசாயா அங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொன்னான். Here Hosea said. என்ன சொன்னான்? What does he say? இவர்கள் ஆபத்தில் மட்டும் என் மகனே, என் தீர்க்கதரிசியே, இவர்கள் என்னை கருத்தாய் தேடு. My son and my prophet, the time of danger, they seek earnestly. ஆபத்து முடிந்த பிறகு, after the danger, ஆண்டவர் விடுத்த பிறகு, after deliverance, ஆண்டவர் என்னடா ஆண்டவரே, what God he is. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓசியா 5:15 சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று 15:15 கடைசி வசனம் கடைசி வரி அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றது. ஓசியாவின் புஸ்தகத்திலே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் ஆபத்து வரும்போது கருத்தாய் தேடுகிற கூட்டமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னொரு கூட்டம் தேசத்தில் இருக்கிறது. நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு
அன்னியனா இருப்பேன். கைகளை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லும். பலத்த கைகளை தட்டி. பாஷையின் கருத்தை நான் அறியாதவனா இருந்தால் பேசுகிறவனுக்கு நான் அன்னியனா இருப்பேன். If I do not know the meaning of the language, I'll be a foreigner to the speaker. அது எனக்கு பயனற்றதா இருக்கும். It is useless for me. என்னை கவனிக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று ஒரு மனிதன் தமிழ் தமிழன் கூட இன்னொருத்த பேசிக்கிட்டே இருப்பான். A person will speak Tamil with another. என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டு இருக்கும்போது, What brother, what are you doing? திடீரென்று அந்த வேறொரு மனிதன் அங்கே வந்து நிற்பான். ஹலோ சார் என்பான். பாஷையின் கருத்து தெரியாமல் போனால் பேசுகிறவனுக்கு நாம் அந்நியனாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் தெரியாமல் போகும் வரையிலும் நம்முடைய கருத்து பயனற்றதாகவே இருக்கும். If you do not understand Jesus Christ, our meanings are meaningless. இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள், even disciples with Jesus, இவ்வளவு நாள் இவ்வளவு பிரசங்கங்கள், இத்தனை படகுகள், இத்தனை பிரயாணங்கள், இவ்வளவு கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்த போதும் கூட அவர்களுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டபோது அதின் கருத்து என்ன என்று கேட்டார்கள். Sailing on same boat, they saw miracles and wonders and experience, but they said, what is the meaning of this parable? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேத வசனத்தை பாருங்கள். Look at the word of God. நாம் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியாமல் இருந்தால் நம்முடைய கருத்து பயனற்றதாக இருக்கும். If you cannot explain your mind, it is useless for you. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயனற்றதாக இருக்கிறது, கருத்து இல்லாமல் இருக்கிறது. Many spiritual life is meaningless. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் ஒரு காரியத்தை நீங்கள் அழகாய் தெரிந்து கொள்ளுங்கள். வேத வசனம் நமக்கு கருத்துள்ளதாய் இருக்கிறது. Word of God is meaningful for us. அது இருவரும் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கிறது. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Hallelujah. Praise God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் இன்னும் அழகாய் சொன்னார். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, ஜெபிக்கிற கூட்டம், prayer group. அந்த ஜெபம் என்னதென்று அதுக்கும் தெரியாது. ஜெபிக்கிறவங்களும் ஜெபி, ஜெபத்தை கேட்கிறவனுக்கும் தெரியாது. They do not know what prayer request. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா அந்த பாயிண்ட்க்கு வருவாங்க. Finally they will come to the point. எல்லாம் முடிச்சு விட்டு கடைசியா அந்த பாயிண்ட்க்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. They will go out then come to the point. இது பயனற்று போன ஒரு ஜெபம், meaningless prayer. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. That's what the Bible says. 1 கொரிந்தியர் புத்தகம் 14 அதிகாரம், chapter 14 14:15 பாருங்கள். 14 and 15. என்னத்தினாலனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி, என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி, என் கருத்து பயனற்றதாய், கைகளை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி, லெட் அஸ் கிளாப். என்னுடைய கருத்து, my mind, பயனற்றதா இருக்கும், இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். இன்னைக்கு நிறைய பேர் ஜோம் பண்றாங்க. many people are praying. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? செய்ய எல்லாம் கவனிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம். கைகளை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கை தட்டு கருத்தோடும் பாடுவேன். ஆமென். எப்படி பாடுவேன்? ஆவியிலே நிரம்பி பாடுவேன். I'll sing praise with my spirit. கருத்தோடு பாடுவேன். I'll sing with my mind. இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே பாடுறது இல்லை. Nobody singing. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழகான கருத்துமிக்க பாடல்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது. Thousands of meaningful songs. அர்த்தம் தெரியாத ஒரு பாடலை நாம் பாடும்பொழுது அந்த பாடல் நமக்கு அந்நியனாய் இருக்கும். If we sing meaningless song, it is அர்த்தம் இல்லாத ஒரு ஜெபம் தேவனுக்கு அந்நியராய் இருக்கும். Meaningless prayer. இவங்க நினைக்கிறாங்க எப்படி ஜெபம் என்னை அளவில்லா சிநேகித்தாலே, அப்பா உங்க மடியில படுக்கன ஆசை, அப்பா அம்மா நீங்க, என்னென்ன வல்லமை நிறைந்த பாடல்கள். ஒரு அழகான ஒரு தேவ மனிதன் ஆந்திர தேசத்தில் அழகான ஒரு பாடல் எழுதினார், ரத்தமே ரத்தமே என்று சொல்லி. இப்படி பரிசுத்தவான்களுடைய பாடல்கள் இன்னைக்கு பரதேசிகளுடைய பாடலுக்கு, அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பாடலுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் ஐயா. கைகளை தட்டி அப்பாவுக்கு
There is a great difference between songs of saints and the songs of people now. ஒரு மனிதன் பாடல் எழுதும்போது அதுக்கு முன்பு அழகான ஒரு வரி எழுதினான். Before write a poem, he wrote a word. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடல்களும் ஒட்டுமொத்த பாடல்களும் அந்த வரியில் அடக்கி வைத்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. He include total song and that particular verses. தேவாலய திரையிரண்டாய் கிழிந்ததன்றோ தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரிருள் சூழ்ந்ததோ கல்லறை வெளித்ததோ பூமி அதிர்ந்ததோ புவியெல்லாம் புகைந்திடுதோ உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாது நெஞ்சும் உருகாது நெஞ்சும் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காது கண்கள் வடியாது கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு நடமாட முடியா முடியாடுமாறி கிடந்த கிடவுடவானின் குரல் கேட்டு நின்று நடமாட முடியா நடந்தோள் தொழுத்து நடமாட செய்தி அவர்தாக கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணி கல்வாரி காட்சியை கண்ணு கல்வாரி காட்சியை கண்ணு கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா கருத்துமிக்க பாடல்கள் மீனிங்ஃபுல் சாங்ஸ் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலம் பொல்லாதது கர்த்தருனை அழைக்கிறார் என்ற பரிசுத்தமான்கள் எழுதிய பாடல்கள் ஆனால் வசனம் பாருங்கள் கருத்தோடு பாடுவேன் I will sing with mindful என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என் அருமையான இன்றைக்கும் புதிய புதிய பாடல்களை பிள்ளைகள் கருத்தாய் பாடி இருக்கிறார்கள் many new songs or good songs are coming nowadays தானியேலை குறித்து பாடி இருக்கிறார்கள் speaking about daniel சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ என்ன அழகான பாடல்கள் இன்றைக்கும் இருக்கிறது even today some good songs ஆனால் but நாம் பாடும் பொழுது கருத்தோடு பாடணும் when we sing sing with ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும் offer with the நாம் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்றது முக்கியமல்ல it is not about what prayer request we நாம் செய்கிற ஜெபத்திற்கு விண்ணப்பம் சரியா இருந்தால் அன்றே அப்பவே பதில் வந்துவிடும் if it is please the heart of god the answer will come daniel alagai jabithan daniel briefly of 21 naal vinnappam seidhan 21 days mudalam naal avan jabam kekkapattathu on the first day his prayers has been kaadugal devude kaadugalil palaayira kodi mailukku appalapattirukkar paralogathile yesuvin kaadil vilundathu the voice reached into the ears of god adhudan karuthu that is meaningful yen anbu devude pillagale கருத்து பயனற்றதா இருக்க கூடாது எதை செய்தாலும் கருத்தோடு செய்யுங்கள் செய்தாலும் உப்பு இல்லனா அது பயனற்றதா இருக்கும் without salt your cooking is totally waste அதுதான் சுவையை கொண்டு வரும் it will bring taste உன் வாழ்க்கையில் சுவைகளை கொண்டு வருவது தேவன் வைத்திருக்கிற கருத்து the meaning of god will bring கருத்து என்பது தேவனுடைய வசனம் meaning is the word of god let us clap பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு let us clap unto the lord of israel என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே children of god நம்முடைய கருத்தாய் இருக்க வேண்டும்
Be meaningful. ஏன் என்ன காரணம்? What is the reason? யோசித்து பாருங்கள். Just think. அப்போஸ் நடபடிக்கின் புஸ்தகத்தைப் பாருங்கள். If you read up. வேதம் சொல்லுகிறது. எட்டாம் மதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றை வாசிப்போம். Chapter 8 verses 30 and 31. அப்பொழுது பிலிப்பு. ஓடிப் போய் சேர்ந்து. அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா? கை தட்டுகிறாரே. பிலிப்பு அபிஷேகத்தில் இருக்கிறான். Philip was anointed. ஆவியிலே இருக்கிறான். In spirit. வல்லமைகளிலே இருக்கிறான். In mighty. ஆனா நடந்தது என்ன? தேவ ஆவியை பெற்றவன். Attained the spirit of God. ஆனால் கந்தேகா மந்திரி எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து ஜபம் செய்துவிட்டு ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது இவன் போய் சேருகிறான். There was an Ethiopian eunuch went to Jerusalem and coming on the chariot and அப்பொழுது அவன் போய் சேர்ந்த பொழுது நீ வாசிக்கிறே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். Do you understand what you are reading? அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? What answer he said? வாசிக்கலாமே. அதற்கு அவன் ஜனங்களுக்கு கருத்தை சொல்லி கொடுக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. He said, how can I unless someone guides me? Meaning, unless the preacher, we cannot understand anything. கருத்து இல்லாத ஒரு பிரசங்கம். Meaningless preaching. கருத்து இல்லாத ஒரு காரியம். Meaningless lecture. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியத்தை பார்க்கிறேன். நிறைய உளறல். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கருத்து இல்லாமலே இருக்கிறது. Many people's life are meaningless. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கருத்து உள்ளவர்களாக இருப்போமானால் மட்டும்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். If we are meaningful, then only we can see the blessings of God in our life. கை தட்டி அப்பாக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. அதை அந்த பிரசங்கத்தினுடைய கருத்துக்களை சரியாக சொல்லணும். You have to explain the meaning of God aptly. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கருத்தான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ரதத்தை நிறுத்த சொன்னான். Suddenly he came to stop the chariot. அந்த கருத்து அவனுக்குள் வந்த பிறகு when he received the ஞானஸ்தானத்தை எடுத்தான். He obtained baptism. கை தட்டி அப்பாக்கு அவர்கள் தேவன் வயிறு. யோசித்து பாருங்களேன். Just think about it. அவனுடைய கருத்தை கேட்ட அடுத்த நிமிஷம் when he hear the meaning நோயாளி ரட்சித்து விடலாம். அவனுக்கு சுகம் கிடைச்சு விட்டு ரட்சித்துருவான். ஐயோ, என் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து விட்டார் என்று. My Lord gives healing. இவன் ஐஸ்வர்யவான். He is richest. ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed. ரதத்தில் போகிறான். Going on the chariot. மந்திரி. Minister. கோடிக்கணக்கான கணக்குகளை பராமரிக்கிறவன். Honorable. ஆனால் இவனுக்கு ஒரு ரட்சிப்பு வர வேண்டால் to need a rush. அதற்கு என்ன அர்த்தம்? அவன் கருத்துள்ளவனாய் மாறும்படி அந்த பிரசங்கம் அவனை கருத்தாய் மாறியது. The message become meaningful in his life. அடுத்த நிமிஷம் என்ன செய்தான்? The next moment ஞானஸ்தானத்துக்கு ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். He command the chariot to stop. அவன் சொன்னான், இதோ தண்ணீர் இருக்கிறது. Here water. நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இல்லை. தடை என்ன? செய்தி. That message. அந்த செய்தி. That message. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை பாருங்கள். Look at the word of God. அந்த கருத்தில்லாத ஒரு பிரசங்கம். Meaningless messages. கருத்தில்லாத ஒரு வார்த்தை. Meaningless words. ஜனங்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வராது. Will not bring salvation. கருத்துள்ள ஒரு பிரசங்கம். Meaningful lecture. கைகளை தட்டி அப்பாவுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. என் அருமையானவர்களே, இன்றை பலர் பாத்தீங்கனா today many people பல காரியங்களை in many matters சும்மா இருக்கும்போது போனை போட்டு பிரதர் எங்க இருக்கீங்க? Call the friend. Sister, எங்க இருக்கீங்க? Sister, where are you? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What are you doing? அந்த நேரத்துக்கு பைபிளை வாசிக்கலாமே. Read the Bible. இல்லையா? வல்லத்த கைகளை தட்டி அதின் கருத்து மீனிங்
of the word. அதைத்தான் மோசே இஸ்ரவேலுக்குச் சொன்னார். As Moses said to the people. உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தைப் பாருங்கள். Deuteronomy chapter 6. உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம். Chapter 6. ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை. Verses 6 and 7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள். உன் இருதயத்தில் இருக்கக்கடவும். கை தட்டுவளலியா சொல்லே. Hallelujah to God. எங்க இருக்கணும்? Where? எங்கமா இருக்கணும்? Where this? உன் பிள்ளைகளுக்கு நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. கை தட்டி வராலையா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி போதிக்கணும்? How to teach? வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கும் பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற போதும். எல்லாம் முடிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நைட் ஆயி போச்சு, லைட் ஆஃப் பண்ற, தூங்கடான் போது, when you lay down, படுக்கும் பொழுதும், எழுந்திருக்கிற போதும், படுத்து என்ன பண்ணுவோம்? கடைசியில படுத்துக்கிட்டே கிடப்பியா? When you rise, எழுந்திருக்கும் பொழுதும், அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள். கை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. Hallelujah to God. இங்க பாருங்க, இதான் அந்த அடையாளம். Take it as a sign. அப்படி எடுத்துக்கிட்டே போகணும். Carry the sign. ஆண்டவர் எல்லாம் அழகா சொல்லி இருக்கிறார். நடக்கும் பொழுது, ஏறும் போது, உட்காரும் போது, படுக்கும் பொழுது, When you lay down, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போடு. கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah to God. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இவ்வளவு கருத்து மிக்க வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். He gave a meaningful verses for us. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, believe it. பாருங்கள், உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதித்து வந்தாள். நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், அவைகளை குறித்து பேசி. நல்ல கவனிக்கணும், அதைத்தான் பேசணுன்றார். நம்ம என்ன பண்ண தெரியுமா? உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பைபிள கவனி பேச மாட்டோம், அதை பேச மாட்டோம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, நடுவே ஞாபக குறியாய் இருக்க. கை தட்டி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விசுவாச கைத்தட்டு! நான் காலையிலே மூணு வசனங்களை வாசித்தேன், மூணு வாக்கு தத்தங்களை வாசித்து விட்டுத்தான் நான் அந்த இடத்தை விட்டு நகர்வேன். I read only three verses, then only வாசிக்காம எழுந்து வந்ததே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து முடிக்க போறேன். முடிக்கல, வாசிப்போம் சீக்கிரமாக. ஆறு பதினேழு, உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும், அவருடைய கற்பனைகளையும், அவருடைய சாட்சிகளையும், சாட்சிகளையும், அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களா? கை தட்டி வர அல்லேலூயா. ஹல்லேலூயா டு காட். உன்னை சாட்சியாய் வைத்திருக்கிறார். He bless you as a உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். He gave a commandment. உனக்கு கற்பனை கொடுத்திருக்கிறார். He gave a commandment. இதை கை கொள்ளுவாயாக கர்த்தா. Diligently keep the commandments of God. கருத்து, meaningful life. கருத்தாய் கைக்கொள்ளுங்கள். Diligently நடக்கும்போது, உட்காரும்போது, ஏந்தும்போது, பேசும்போது, படுக்கும்போது, சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். When you talk, when you sit, when you walk, say. கருத்து இல்லாதவனா இருப்பாயால் உன் வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. If you live a meaningful life, your life. எத்தனை பிரசங்கங்களும் அது பயனற்றதா இருக்கும். Message will be எத்தனை ஜெபம் செய்தாலும் அது பயனற்றது. Prayers meaning எத்தனை பாடல் பாடினாலும் பயனற்றது. Songs meaning எவ்வளவு நாள் உபவாசித்தாலும் பயனற்றது. Fasting meaning இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை தேடாதவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. Do not seek the Lord, I never like. இரண்டாவது, உலகத்தில் நான் நேசித்தது ஒன்று, I like only one thing, வேதாகமம் மட்டும்தான். Word of God. கைகளை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சுவிசேஷகரையோ, தீர்க்கதரிசிகளையோ, போதகர்களையோ, பாட்டு பாடுறவங்களையோ, ஜெபிக்கிறவளையோ நான் நேசித்ததில்லை. I never love evangelists, prophets and அவர் அவர்களை அந்தந்த இடத்துல அந்தந்த பாத்திரத்தில் அவர்களை கரெக்டா வச்சிட்டு அழகா உட்கார்ந்திருப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற மன்னா என்ன? Place them on their position. Lord, what is the manna you are giving today? தேவனே, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? What blessing you kept for me? என் படி எனக்கு அளந்து தாரும். Provide my wages. கருத்து, meaningful. அதுதான் வாழ்க்கை. That is the life. கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். Today the Lord tells you. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் சங்கீத புத்தகம் சொல்லுகிறது. Psalms said. சங்கீதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 119:4. 119 verses 4. உமது கட்டளைகளை, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி, நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். கை தட்டி ஒரு அல்லேலூயா.
That is the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படி எங்களுக்கு கருத்தாய் நீர் போதித்து பிரசங்கம் செய்து கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். You have commanded your precepts to be kept diligently. பலத்த கைத்தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to God. இன்னைக்கு நிறைய பேர் தடி எடுத்தவளாம் தாண்டல்காரன். Today many people, they are doing many works. தப்பு. Wrong. தப்பு. It is wrong. அப்போஸ்தலர்களுக்கே கருத்து விளங்கல. Even apostles do not know. இயேசுவோடு இருந்தவனுக்கு விளங்கல. With Jesus. இயேசுவின் மார்பில் சாய்ந்தவனுக்கு விளங்கல. Having the experience. அற்புதத்தை கண்டவனுக்கு விளங்கல. தேவனின் நாமத்தில் ஆவியானவருடைய வல்லமை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு போதிக்கிறார் அது கருத்து. ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணதல்ல. Spiritual life is not ordinary. நீங்க நினைக்கிறது போல அல்ல. It is not beyond your limits. எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows everything. வேதம் சொல்லுகிறது. I will say. அதை தான் தாவீது சொன்ன, ஆண்டவரே எனக்கு கருத்தாய் போதித்திருக்கிறீர். You have teach me diligently. நீர் எனக்கு கருத்தை சொல்லி கொடுத்திருக்கிறீர். You teach many. எனக்கு பிரசங்கித்திருக்கிறீர். You preached me. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. அதை தான் ஒன்று பேதுரு புத்தகத்திலே தேவனுடைய மனிதன் சொன்னார். First Peter. ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 10வது வசனம் சீக்கிரமாக. Chapter 1 verse 10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. என்ன கவனிகளை நிமிரே. உங்களுக்கு எல்லாம் பெரிய கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசின் பிள்ளைகளே, தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் தட்டி வரால சொல்லு. இவ்வளவு பெரிய கருத்தை ஆராய்ந்து அலசி ஆண்டவர் அதிலே வைத்திருக்கிற ரகசியத்தை பிரசங்கிக்கிறேன். Concerning this salvation, I am preaching the hidden secret of God about you. அதனால தான் தீர்க்கதரிசிகளுடைய செய்திகள் எப்பவும் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. So the doctrine of prophets are mighty. அதனால தான் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை சொல்லுகிறார்கள். So they are saying what the Lord said. நீங்க நினைக்கிறது போல அல்ல. தேவன் என்ன சொல்லுகிறாரோ. What the Lord said. என் இயேசு என்ன பேச சொல்லுகிறாரோ. What the Lord commanded. அவர் என்ன எனக்கு அறிவிக்க சொல்லுகிறாரோ. அதை தவிர வேற எதையும் சொல்லுவதில்லை. Otherwise he never say anything. இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து concern about this salvation. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பரிசோதனை கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். என்ன விசுவாச கைத்தட்டு வாழ்க்கையிலே. அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த ஆமையின் கருத்து என்ன? What is the meaning of the parable? ஒரு பெரிய காரியம். இவர்களுக்கு கருத்து தெரியாமல் போனாலும் கூட இவர்கள் கருத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். Maybe they do not know the meaning, but they need the அதை சொன்னார். அதின் கருத்து தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் என்று சொல்லிவிட்டார். The meaning of the parable is the word of God. வசனம் இல்லாத எந்த பிரசங்கம், வசனம் இல்லாத எந்த அற்புதம் கர்த்தருடையது அல்ல அல்ல அல்ல. Without word of God, miracles and messages not belong to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான வார்த்தை, what a beautiful word. யோசித்து பாருங்கள், just think. என்ன அழகான வசனம். Such a beautiful அதை தான் தேவனுடைய மனிதனாகிய யாக்கோபு எழுதினார். That is James the servant of God. என்ன எழுதினார்? What does he say? யாக்கோபு 5:17 பாருங்கள். Chapter 5 verses 17. எலியா என்பவன், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஜெபம் என்கிறது மழை வரணும் என்ன கருத்து, மழை வரக்கூடாதுன கருத்து. நீ கருத்தாய் ஜபம் பண்ணா எதையும் செய்ய வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுப்பான். If you diligently pray, he can do anything. He will give a power to do anything. நீங்கெல்லாம் சீஷர்களா மாறி ஆல்ட்ரகால் நிற்கும் பொழுது ஆண்டவரே வாமின் கருத்தை சொல்லிட்டீங்க, இந்த கருத்தின்படியே நான் வாழணும் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. Be a disciple, Lord, I hear your lecture. எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணணும். கருத்து பயனற்றதாக இருக்க கூடாது, கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து முடிக்கிறேன். அற்புதம். Even Jesus was astonished. அவரை அற்புதம் செய்ய வைத்த ஒரு கருத்து. Meaning, இயேசுவை உலுக்கினவர் கருத்து. Jesus was shaking up. தெய்வத்தை அசைக்க வைத்த ஒரு கருத்து. Meaning, shaking up. தெய்வத்தை இழுத்த ஒரு கருத்து. தெய்வத்தினுடைய பக்கமாக தெய்வத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு கருத்து. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2-7 வசனங்கள் வரை வாசிக்கணும். இடையிலே நீங்கள் சொல்லும் போது நிறுத்தினால் போதும், வாசிக்கலாம். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய, நூற்றுக்கு அதிபதியாகி ஒருவனுக்கு, ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். கையை தட்டி ஓர் அல்லேலூயா சொல்லணும். என்னமா கை தட்டுற?
Praise the Lord. இன்னைக்கு வேலைக்காரங்க பிரியமா இருக்கிறதே இல்லை. Today servants are not pleasing the masters. Understand. ஆனா அங்க பாருங்க 100 கதிபதிக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் இருந்தானா? வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய அவன் கிறிஸ்தவனா இஸ்ரவேலனா வித்தவுட் இஸ்ரவேலனா? தேவனுடைய மனுஷனாக பிறந்திருந்தாலும் யூதனாக இருந்தாலும் அவன் அனுப்புகிறான் யூதர்களில் மூப்பர்களை. கைத்தட்டியா பாக்கு. இயேசுவை முழுமையாய் அறியாதவன். He do not know who is Jesus. ஆனால் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவை அறியவில்லை. He do not know who is Jesus Christ. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டி கை தட்டி அப்பாவுக்கு. என்னையா கை தட்டு? இவர்கள் வருகிறார்கள், இயேசுவை பார்த்து இவர்கள் கருத்தாக கேட்டார்கள். When they came to Jesus and they plead with him, என்ன கருத்தாக கேட்கிறார்கள்? What earnestly? Listen to me. இயேசு எதிரே நிற்கிறார். Jesus standing before him. அந்த நேரத்தில் இவர் சொல்லுகிறார்கள், and they said, இயேசுவே, Jesus, நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறவன் என்று சொல்லுகிறார். கைத்தட்ட பாக்க. He loves our nation. Listen. அதோட அவன் நிறுத்தல. Not only ஐயா, அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, Not only he love our nation. நம்ம பிள்ளைங்கள்லாம் உன்னை வணங்குறதுக்காக உனக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். One who built us for synagogue. ஐயா, சார், ஏசாயா, Jesus, ஆட்டுக்குட்டியானவரே, Lamb of God, பரிசுத்தாவியானவரே, Holy Spirit, உங்களுக்காக ஜனங்கள்லாம் உன்னை வந்து பாடி துதிக்க ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த மகாராசனுக்கு பிரியமான பிள்ளை வியாதியா கிடக்குறது என்று கருத்தாய் வேண்டி கொண்டார்கள். The servant was sick, one who built us for synagogue. சரியான பாத்திரம் நடந்தது என்ன தெரியுமா? How many are worthy? ஆலயத்தை கட்டி கொடுத்த பாத்திரம் இல்லையா? Built a synagogue is not worthy. நேசித்தவன் பாத்திரம் இல்லையா? He loves the nation are not worthy. ஆனா அவன் போய் கேக்குறான். But he said, ஏசாயா, Jesus, நான் பாத்திரம் இல்ல. I am not worthy. ஆனா சொல்லிட்டு சொல்றான், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. So don't. அவர் தேவன். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல சொல்லுங்க. Say a single word. அவன் மனசாட்சி அவனுக்கு தெரியும் இல்லையா? He knows his conscience. தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதனாலதான் அவன் இருதயம் சதை உள்ள ஒரு மனிதன். ஐயோ ஆண்டவரே, நான் பாத்திரம் அல்ல. So he said, I am not worthy, my Lord. ஒரு நாள் என் மனுஷ குமாரன் இயேசு வரும் பொழுது, my son of God will come. என் பிள்ளைகளே, my children, வாருங்கள், come. உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்களும் போது, inherit the prepared kingdom. அவர் பாத்திரங்களை பார்ப்பார். He will see, are you worthy? உலகத்தான் சொன்னா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்றார்.
அந்தருடைய கருத்தை பாருங்கள். Look at the meaning of that. அவர்கள் கருத்தாய் வேண்டி கொண்டு ஜெபித்தபடியினாலே. Diligently they pray unto God. இயேசு அவர்களோடு போகிறார். Jesus went to them. இன்றைக்கு இயேசு உன்னோடு கூட வர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many need this experience? இன்றைக்கு என்னோடு கூட இயேசு வர வேண்டும். I need. என்னோடு இயேசு வர வேண்டும். Jesus should come. என்னோடு இயேசு வர வேண்டும். He must come. நூற்றுக்கதிபதி சொல்லுகிறான் பாத்திரனல்லே. I'm not worthy like a centurion. அவரை தொந்தரவு செய்யாதிருங்கள். No, do not disturb. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றார். If he say one word is enough. ஆண்டவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். He was astonished about his. பிரமித்து போனார். He was astonished. என்னடா இப்படி மனுஷனா? Such a person. ஓ நூற்றுக்கதிபதி அப்படி இருப்பானே ஆனால். Would a centurion be like that? ஆனால் பிரியமானவர்களே, but beloved, தனக்கு பிரியமான ஒருவன் வியாதிசனாய் இருக்கிறார் என்று அறிந்து, he that the servant is sick, மூப்பர்களை அழைப்பித்து, he called the elders, இயேசுவினிடத்தில் போய் சொல்லுங்கள், ask him to come. பிரியமானவர்களே, நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு செலவழிச்சிட்டான். He spent many things. எவ்வளவு செலவழிச்சு? He spent many things. No heal. சுகம் கிடைக்கவில்லை. எல்லோரும் போய் அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டார்கள். Meaningfully, diligently. என்ன வேண்டிக்கொள்ளார்கள்? What are they said? அவன் நம்முடைய மக்களை சிநேகிக்கிறவன். He loves our nation. என் சிநேகிதர்களே யாவரும் எழுந்து நிற்பீர்கள். My friends, let us stand. எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். Quickly stand. அவர் உங்களுடைய சிநேகிதன். He is your friend. சிநேகிதனே என்று சொன்னவர் ஆபிரகாம். He said, Abraham, my friend. வேதத்தை கீழே வைத்துவிட்டு ரெண்டு கையை உயர்த்தி. Place on your Bible and lift up your both hands. இன்று முதல் நான் கருத்தாய் வாழ்வேன். இன்று முதல் நான் கருத்தாய் வாழ்வேன். அது வேத வசனத்தின்படியே. வேத வசனத்தின்படி. கையை உயர்த்துவீர்களா? Let us lift up. Lift your hand. கரங்களை உயர்த்துவோம். Lift everyone, lift your hand. எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். எல்லார் கண்களையும் மூடி. Close your eyes. ஒரு நிமிட கண்ணை திறக்காதே. எனக்கு அவனிங்கள் எல்லாரும் கண்களை திறந்து. Pay attention, open your eyes. என் மகன் ஜபித்துக் கொண்டிருந்த வேளையிலே என்னை கவனியுங்கள். Listen. நான் உண்மையை சொல்றேன். I am telling the truth. உங்களை சுற்றிலும் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இறங்கி உங்கள் பக்கத்தில் இருக்க ஒன்றொன்றாய் பிடுங்கிக் கொண்டிருந்தார்கள். Thousands of angels are taking plug out all the evils. சத்தம் கேட்கிறது. அது கலகலப்பா. Is of the உங்களை ஒப்பு கொடுங்கள். சமக்கால வேற உள்ளே உயிர் பெரியவளா இருக்கலா சின்னவங்களா இருக்கலா அம்மானு உள்ற அப்பான்னு உள்ற ஆண்டவரே நான் கருத்துள்ள Lord, meaningful. உங்களை ஒப்பு கொடுத்து கேளுங்கள் ஆண்டவரே. Submit yourself to God. கண்களை மூடுவீர்களா? Close your eyes. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆச்சரிக்கும்படி நான் ஆர்டர் பண்ணுகிறேன். Your mother is going to pray. ஆண்டவராய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவனாய் கர்த்தனை கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீ சீஷர்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இன்றைக்கு உமையாக ஆண்டவரே உம்முடைய கருத்தான ஆண்டவரே அந்த வசனத்தை எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவரே கட்டளிட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இத்தனை ஆண்டுகள் நாங்கள் ஒருவேளை கருத்து இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவரே இன்றைக்கு அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே என் தேவனுடைய மகிமை ஆண்டவரே அப்பா மந்திரி ஆண்டவரே ரதங்களோடு ஆண்டவருடைய ஆகமத்தை ஆண்டவர் இயேசு ஆகமத்தை படித்துக் கொண்டு வரும்போது ஆண்டவரே அப்பா பிலிப்பு கேட்டது போல ராஜா இதோட கருத்து என்னவென்று கேட்கும் போது இதை எனக்கு போதிக்காவிட்டால் எனக்கு எப்படி இந்த கருத்து தெரியும் என்று சொன்னது போல ராஜா நீர் இன்றைக்கு எங்களுக்காக ஆண்டவரே கருத்தாய் போதித்து ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே அதன்படி நடக்க உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு என் தேவனுடைய வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆவியோடும் ஆண்டவரே அப்பா விண்ணப்பம் பண்ணுவோம் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவோம் ஆண்டவரே ஆவியோடும் பாடுவோம் கருத்தாய் பாடுவோம் என்று ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த கருத்தாயை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு பாடவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா இயேசு எளிய ஆண்டவரே அப்பா கருத்தாய் ஜெபித்த போது ஆண்டவரே அப்பா மழையில்லாத இருந்த ஆண்டவரே எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே இன்றைக்கு ஆபத்து வரும்போது மாத்திரம் ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே கருத்தாய் பாடும்படியாக ஆண்டவரே கருத்தாய் இருக்கும்படியாக ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சாட்சியின் ஆண்டவரே கட்டளையை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த வார்த்தையிலே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கருத்தாய் போதிக்கும்படியாக ஆண்டவரே அதை எங்களுக்கு அடையாளமாக நாங்கள் எங்கள் கைகளிலே கட்டி கொள்ளும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசிகள் ஆண்டவரே தன்னுடைய ரட்சிப்பை ஆண்டவரே கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதித்த போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களும் நாங்கள் ஆண்டவரே கருத்தாய் ஆராய்ந்து ஆண்டவரே பரிசோதிக்கும்படியாக ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக
நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகை வர வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் ஓட உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த கருத்தை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி ஆண்டவரே கர்த்தராகிய தேவனுடைய மகிமுள்ள கர்த்தருடைய வசனத்துக்குள் நாங்கள் ஜீவித்து எங்கள் குடும்பங்கள் ஜீவித்து எங்கள் பிள்ளைகள் ஜீவித்து ஆண்டவரே கருத்தாய் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வர உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். யாரெல்லாம் வாழ்க்கையிலே in your life நேற்று வரை கோப தாபங்களோடு வியாகுலத்தோடு இருந்தீர்களோ நீங்கள் ஒப்புரவாகி உங்கள் வாழ்க்கைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க முடியும். குடும்பத்திற்கு தலைவனாய் இருக்கிறவன் தன் மனைவிகளுக்கு பிள்ளைகளுக்கு கருத்தை சொல்லுங்கள். diligently share your குடும்பத்துக்கு தலைவியா இருக்கிறவள் தன் புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு கருத்தை சொல்லுங்கள். leader of the family diligently share your அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is full of love. இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற வெல் காரியம் என்ன தெரியுமா? Today things what happened in their life. ego niya nana அதை தூக்கி குப்பையில போடுங்கள். throw out that தேவனே lord இன்றைக்கு என் வாழ்க்கையை புதுப்பியும். Today I renew my life. இந்த இன்றில் முதற்கொண்டு Today onwards ஒரு புதிய அத்தியாயம் a new ஒரு புதிய மறுமலர்ச்சி new age என் வாழ்க்கையிலே உருவாகட்டும். Make in my life கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். The Lord tells me உங்கள் அநேகர் கோபதாபத்தோடு இருக்கிறீர்கள். Many them having a ferocious mind. நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு சென்ற உடனே When you go home தன் புருஷனை கழுத்தை கட்டிக்கொள்ளுங்கள். You embrace your husband. புருஷன்மார்களை மனைவின் கழுத்தை கட்டிக்கொள்ளுங்கள். Husband embrace your wife. பிள்ளைகளை உங்கள் தாயின் கழுத்தை கட்டிக்கொள்ளுங்கள். Children embrace your parents. ஐயோ நான் தவறு செய்து விட்டேன். ஒரு விசை மனம் இறங்கும். One second have mercy. ஒரு விசை மன்னியும் என்று கேளுங்கள். One second have mercy. ஏன் தெரியுமா? Because என் அருகே அருள்நாதர் நிற்கிறார். The gracious God is standing near. என் அருகே நிற்கிறார். Nearby. அவர் என் தோல் மேல் கை வைத்து கண்ணீரோடு சொல்லுகிறார். With the tearful eyes he says. என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். I wept tears for my children. நான் களைகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டிருக்கிறேன். இனி இந்த பிள்ளைகளை நான் அனாதையாய் விடுவதே இல்லை. இவர்களுக்கு நான் கருத்துக்களை கட்டளை கொடுக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். யார் யார் பயனற்று வாழ்ந்தீர்களோ இனி பயன் பெறுவீர்களாக. பயன் பெறுவீர்களா? தேவ வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி நீ சொன்னதை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவர் நம்முடைய வல்லமை வையுமப்பா வையும் வைத்து ஆசீர்வதியும். யார் யார் பயனற்று இருந்தார்களோ கருத்துக்கள் பயன் பெறட்டும். பல்லாத பிசாசுகளே மந்திர தந்திர ஆவிகளே குடும்பத்தை பிரிக்கும் பிசாசுகளே ஒவ்வொரு சரித்து விட்டு வெளியே போ. தேவனுடைய நாமத்தில் கட்டளை தருகிறேன். Yes my lord I honor and pray all the demon I cast in the name of Jesus. Pass! என்னோடு சொல்லுங்கள் இயேசுவே சத்தத்தை உயர்த்தி இயேசுவே தாவீதின் குமாரனே என்னோடு வாரும் என்னோடு கூட வாரும். உம்முடைய கருத்துள்ள பிள்ளையார் எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமக்காரராகி முழு குடும்பத்திற்கும் எங்கள் தலைவராகி இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதியும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல பிதாவே கைகளை தட்டி உட்காரலாம்.